நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இனியவை இன்று நிகழ்ச்சியில் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டி விஷயம், அந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ஸோ பெண்களுக்கான கர்ப்பப்பை கட்டி, ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ இது 10 பேரில் நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்த்திங்கனாலே 2-3 பேருக்கு, எஸ்பெஷலி வயசு அதிகமாகும் போது, 30 வயசுக்கு மேலே போகும்போது நிறைய பெண்கள், 10-3-4 பெண்களுக்கு கூட இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி ப்ராப்ளம் பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு பினைன் கட்டி, அதாவது இது கேன்சராக மாறறதுக்கோ, இது கேன்சர் கட்டிக்கான வாய்ப்பு வந்து less than 1% தான். ஸோ கட்டின்னு பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிடுறாங்க, ஓ இது ஏதோ பெரிய கட்டி, கேன்சர் கட்டி, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பினைன் கட்டி, கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சர்லேயோ இல்லை, அது கேன்சர் கட்டி, அதாவது ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ணி ஃபைப்ராய்ட் கட்டி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது அது கேன்சராக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. செகண்ட் வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, எல்லாருமே சர்ஜரி இப்போ இமீடியட்டாக பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப நிறைய பேர் பரபரப்பாக இருக்காங்க, அதுவும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வந்து பெண்களில் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து இதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைப்ராய்ட் கட்டியால் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ், அதாவது எக்ஸசிவாக ப்ளீடிங், பீரியட்ஸ் டைமில் நிறையா ப்ளீடிங் போகிறது, வயிறு வலி, டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய வயிறு வலி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கலாம், இல்லை வயிறு அடி வயிறு தொட்டு பார்க்கும்போது கல் மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை குழந்தை இன்மை ப்ராப்ளம், இல்லை அபார்ஷன்ஸ் ஆகிற ப்ராப்ளமும் காமனாக இருக்கலாம். இது இல்லாமல் யூரின் போகிறதுல சிரமம், இல்லை மோஷன் போகிற ப்ராப்ளம்லாம் அந்த ஃபைப்ராய்டு எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து ரேராக அதுவும் வரலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளமை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்கான மெயினான ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ ப்ராப்பராக பண்ணக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லே கர்ப்பப்பையோட கட்டி, ஃபைப்ராய்டு கட்டியை ஆல்மோஸ்ட் டயக்னோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் எந்த பொசிஷனில் அந்த ஃபைப்ராய்டு இருக்குன்றத பொறுத்து 3 விதமாக இந்த ஃபைப்ராய்டு கட்டியை பிரிக்கலாம். அதாவது கர்ப்பப்பைக்கு மேல்புறமாக இருக்கிறது வந்து சப் ஜீரோ செல் ஃபைப்ராய்ட் சொல்லுவோம், அது வந்து பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கறதில்ல. கர்ப்பப்பை சிவரிலே இருக்கக்கூடியது இன்ட்ராமியூரல் வெரைட்டினும், கர்ப்பப்பையோட உள்பகுதி அதாவது உள் சிவர் சொல்லுவோம் அந்த எண்டோமெட்ரியம், அதை டச் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத வந்து சப் மியூகோசல் வெரைட்டின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த சப் மியூகோசலும் இன்ட்ராமியூரல் வெரைட்டி ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதிக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒன்று இருக்கலாம், சில பேருக்கு மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், ஒரு 15-20 ஃபைப்ராய்ட்ஸ் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சைஸும் நிறைய வேரியேஷன்ஸ் வரலாம். சில பேருக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும், சில பேருக்கு ஒரு ஃபுட்பால் அளவுக்கு கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைப்ராய்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ டயக்னோஸ் பண்ணிவிட்டு எடுத்தோடனே ஓ சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதனால் என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, சிம்டம்ஸே இல்லையா, குழந்தை இன்மை பிரச்சனை இருக்கா, நீங்கள் குழந்தை ஃபர்தராக ஃப்யூச்சரில் பிளான் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இல்லாத வயிறு வலி ப்ராப்ளம், பீரியட்ஸ் டைமில் இல்லை ப்ளீடிங் ஓவராக போகிற ப்ராப்ளம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன இன்சிடென்ட்டெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க வேறு ஏதோ ப்ராப்ளம்க்காக, கர்ப்பப்பையில் ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டருக்கெலாம் ஒரு ஃபைப்ராய்ட் கொடுக்குறாங்க, அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, இன்சிடென்ட்டலாக கண்டுபிடிச்ச ஃபைப்ராய்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நிறைய பேர் அந்த ஃபைப்ராய்டு அப்படின்னு ஸ்கேனை பார்த்தோன்னே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும்னு நினைப்பாங்க, அது வந்து ஃபஸ்ட்டு தேவையில்லை, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ குழந்தை இல்லாத ப்ராப்ளம் இருக்கவங்க, குழந்தை வேணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, அந்த ஃபைப்ராய்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை எக்ஸாக்டாக பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அந்த ஃபைப்ராய்டோட எக்ஸாக்ட் பொசிஷன் நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி தான் கர்ப்பப்பைனா, கர்ப்பப்பையோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸால் பாதிப்பு வராது, அன்லஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். கர்ப்பப்பை செவரோட செவர்லேயே இருக்கக்கூடிய இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அதனாலேயே குழந்தை இல்லாத ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அபார்ஷன் ஆகிற ப்ராப்ளமும் இருக்கலாம்.
அதோட மோஸ்டா அந்த கர்ப்பப்பையோட உள் செவரில் இருக்கக்கூடிய சின்ன ஃபைப்ராய்டு ஒரு 0.5 or 1 or 2 or எந்த சென்டிமீட்டர்ஸில் எந்த சைஸில் இருந்தாலும் சப் மியூகோசல் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸை வந்து கண்டிப்பாக குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே சரி செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் ஏன்னா அந்த கர்ப்பப்பையோட உள் பகுதியில் தான் பேபி நிற்கும். ஸோ அந்த இடத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும், இல்லை ப்ரெக்னென்சி நின்று அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக டிரான்ஸ் வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே நீங்கள் கிளியராக என்ன எங்கே இருக்குது ஃபைப்ராய்டு, என்ன சைஸில் இருக்குது, அது எல்லாமே நம்ம அந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்கும் அந்த ஃபைப்ராய்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் பண்ணுதா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இல்லாதவங்க பண்ண வேண்டாம் ட்ரீட்மெண்ட்டே. சிம்டம்ஸ் இருக்கவங்க என்ன மாதிரி எங்கே பொசிஷன் இருக்குன்ற அதை பொறுத்து லாப்ரோஸ்கோப்பியோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியோ பண்ணி அந்த சர்ஜரி பண்ணி அந்த ஃபைப்ராய்டு கட்டியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய ரெண்டு பேபிஸ் இருக்குது, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஏஜ் மோர் தென் 50-55 ஆகுது அப்படின்ற கண்டிஷனில் நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு போது நம்ம ஹிஸ்ட்ரெக்டமி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுற சர்ஜரியும் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். சர்ஜரி வேண்டாம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதிலலாம் ஒரு டெம்ப்ரவரியாக கொஞ்சம் அந்த ஃபைப்ராய்ட் சப்ரஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இன்னும் ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளேயே ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணக்கூடிய இன்ட்ராயூட்ரின் ஹார்மோனல் டிவைஸ் இருக்குது, அது போட்டிங்கனாலும் ஃபைப்ராய்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இது இல்லாமல் யூட்ரின் ஆட்ரி எம்பலைசேஷன் அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட கண்டிஷன் என்ன, உங்களோட ஏஜ், உங்களுக்கு பேபி வந்து டிசைரஸ் ஆஃப் பேபி கன்சீவ் ஆகணும்னு எண்ணம் இருக்குதா, இது எல்லா கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதை உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இன் ஜென்ரல் ஃபைப்ராய்டு கட்டி வந்து பீதி அடையக்கூடிய கட்டி கிடையாது, அது ஒரு பினைன் கண்டிஷன் தான். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த ஃபைப்ராய்டை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.